அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். பட் பல்காக வந்து எப்படி வந்து அப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேம், சப்ஜெக்ட், டோட்டல் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹரிசன்டல் வைஸ் இருக்குது. ஸோ வெர்டிக்கல் வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டோட்டலாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்படி இருக்கிற டேபிள் வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ லாங்குவேஜ் எல்லாமே வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ நேம் எல்லாமே வந்து இப்படி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளார நீங்கள் வந்து ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒவ்வொன்றா டைப் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஈஸி மெத்தட். ஸோ இதுலேயே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான மெத்தட் தான். ஸோ அதுவும் சொல்கிறேன், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை டிலீட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிசன்டலாக இருக்குது, இது வெர்டிகலாக வரணும். ஸோ வெர்டிகலாக வரணும்னா இது வந்து இப்படி வரணும். ஸோ நேம் வந்து இப்படி வரணும். ஸோ நேம் வந்து இப்படி வரணும்னா 1, 2, 3, 4, 5 காலம் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5 காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இப்படி வரணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 காலம் வேணும். ஸோ இந்த சைடும் வந்து 7 காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி என்ன வேணுமோ அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி என்ன வேணுமோ அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கொடுங்க. ஸோ செலக்ட் பண்ணது அப்படியே தான் இருக்கணும். ஈக்குவல் கொடுத்துட்டு டிரான்ஸ்போஸ். கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு, ஸோ எந்த டேபிள் வந்து வரணுமோ ஸோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணுங்கள். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் நார்மல் என்டர் கொடுக்கக்கூடாது. நார்மல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ நார்மல் என்டர் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ எரர் தான் வருது. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து 7 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் டிரான்ஸ்போஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும், நார்மல் என்டர் கொடுக்கக்கூடாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா காலம் கொடுத்துருக்கிறதுனால நாட் அப்ளிகபிள்னு வந்துருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா காலம் கொடுத்துருக்கிறதுனால நாட் அப்ளிகபிள்னு வந்திருக்கு. நீங்கள் இதை டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகாது, ஏன்னா நம்ம ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கரெக்டாக எவ்வளோ ரோ வேணும் எவ்வளோ காலம் வேணும் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். இல்லை வரல அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் டெலிட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் 1 பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மெத்தட் 2 உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட், ரெண்டு மெத்தடுமே நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில், உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச வரப்பு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.